வீடியோவை வழங்குவோர் சென்னை ரேஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் ஃபார் பேங்கிங் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ். ஏய் போடா யூ ப்ளேடி, ஏன் நான்சென்ஸ் மாதிரி பேசுறாடா? அவளுக்கு ஒரு அறிவும் இல்லை, அவளுக்கு சும்மா சும்மா பேசுது எல்லாத்தையும் வந்துட்டு. நான் நிக்கிறேன் அவன் முன்னாடி, பேஸ் டு பேஸ் பண்ண சொல்லு அவளே, பண்ணாத அது தண்டோண்டாயே போ. அதெல்லாம் நீ ஆகிட்ட போய் சரியா? ஏதோ சீட் டு சீட் பேஸ் பண்ண, உன்னாலாம் எனக்கு எல்லாம் சமாளி தெரியும். ஆமா, நான் எவ்வளவு தரிசாலி தெரியுமா? கட் பண்ணலாம், பெட்ரூம் கிட்ட போய் அமைச்சுவேன், தெரியுது அமைச்சுவேன். அப்படிடா அக்கா, வாட் டு ஐ டூ கா? ஐ ஜஸ்ட் நோ கா, ஐம் நாட் பிளேயிங் வித் எனி ஒன் கா, ப்ளீஸ் கா, ட்ரஸ்ட் பண்ணுங்கக்கா. நான் ஐயோ மீரா, மீரா நீங்கள் செய்வது உங்களுக்கே சரியாக இருக்குதா? உங்களுக்காக தானே மது நிறைய வாட்டி கதைச்சாங்க அவங்க கிட்ட போய்ட்டு, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தானே கதைச்சாங்க. இன்னொரு கமெண்ட்ல போட்டு பசங்க லைக் லாஸ்ட்லி ஆர்மி. ஆர்மி ஆமா, பா அவங்கள பத்தி தேர்ந்துக்கிறாங்க, யாரு பாக்கலான்னு அந்த ஆர்மி போயிட்டு இல்ல என்ன யூனிஃபார்ம் போட்டுக்கிறாங்க. தொன்று தொட தமிழ் மக்கள் அனைவருக்கும் இந்த விஜய் நிக்கின் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஃப்டா பிரசன்ஸ் பிஹைண்ட் அவுட் செகண்ட் ஷோ வித் நிக்கி. ஸோ இந்த எபிசோட்ல என் பக்கத்தில் பிக் பாஸ் சீசன் டூவோட கண்டெஸ்டன்ட் அண்ட் எஸ் த பெஸ்ட் என்டர்டெய்னர் தான் நம்ம கூட இருக்காங்க, டேனியல் பாப்பனா தான் நம்ம கூட இருக்காங்க. வெல்கம் டு தி ஷோ. எப்படிண்ணா இருக்கீங்க? சூப்பராக்கம்மா, சூப்பராக்கம்மா, சூப்பர்ண்ணா. அண்ட் பிக் பாஸ் சீசன் டூ அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சுட்டு, இப்போ பிக் பாஸ் சீசன் த்ரீ வந்துருச்சு இல்லையா, ஃபாலோ பண்ணுறீங்களா பிக் பாஸ் சீசன் த்ரீ? பார்த்துருக்கேன். டேனியனா வந்து ஒரு சம்ம அப்சர்வர், எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு செம்ம அப்சர்வர் அண்ட் ஒரு செம்ம என்டர்டெய்னர். அண்ட் டக்குன்னு கிராஸ் பண்ணதை டப்னு அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுவார். ஸோ அந்த மாதிரி இப்போ நாங்கள் ஒரு செக்மெண்ட் மாதிரி வச்சுருக்கோம். நாங்கள் ஒரு பேர் சொல்லுவோம், நீங்கள் அப்சர்வ் பண்ணதை விட அவங்க எப்படி நீங்கள் வந்து, நாங்கள் இப்போது லைவாக நான் நேரில் உட்காந்து பேசணும்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நீங்கள் வந்துட்டு நடிச்சு காமிக்கணும். நடிச்சு காட்டணுமா? ஓகே ஓகே. ஸ்டார்டிங் மோகன் வைத்யா சார், இங்கே பாருங்க சாண்டி, நீங்கள் அவாவாளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் சரிங்களா? நான் ஒரு பெரிய மனுஷன், எனக்கு நீ மரியாதை கொடுக்காமல் பேசுறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்பா அப்பான்னு சொல்கிறீங்க, ரைட்? அப்பா மாதிரி என்ன ட்ரீட் பண்ணுறீங்க? ஏதோ ஜோக்கர் மாதிரி தானே என்னை ட்ரீட் பண்ணுறீங்க? ஆஹாஹா, இதெல்லாம் முடியாது. என்ன இந்த மாதிரிலாம் நீங்கள் வெறுப்பேற்றுறது கூடவே கூடாது. வனிதா, நிறைய மாண்டேஜ் வருதுங்க. சரி, அப்போ பண்ணுவோமா? வனிதா, அபிராமி, சாக்ஷி, ஷெரின், நாலு பேர் அட் டைம்ல உங்ககிட்ட இருந்து காஞ்சனா மாதிரி, நாங்க அன்னியன் மாதிரி. சரி, ஃபர்ஸ்ட் இவங்க யாரு? ஃபர்ஸ்ட் ஷெரின் போலாமா? ஏய் நீ போடா, உன்னை பத்தி தெரியும் எனக்கு, இங்க மட்டும் தான் கல்ச்சர்ல வந்தவன், நாங்க கல்ச்சர் இல்லையா? ஏய் போடா யூ பிளடி, ஏன் நான்சென்ஸ் மாதிரி பேசுறாடாவ? அவளுக்கு ஒரு அறிவும் இல்லை, அவளுக்கு சும்மா சும்மா பேசுது எல்லாத்தையும் வந்துட்டு. நான் நிற்கிறேன் அவன் முன்னாடி, ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ண சொல்ல அவளே, பண்ணாத அது தண்டோண்டாயே போடா யூ ராஸ்கல். அபிராமி, அக்கா வாட் டு ஐ டூ கா? ஐ ஜஸ்ட் நோ கா, ஐம் நாட் பிளேயிங் வித் எனி ஒன் கா, ப்ளீஸ் கா, ட்ரஸ்ட் பண்ணுங்கக்கா. நான் ஐயோ, ஐ நோ, எனக்கு தெரியும் யாருக்கிட்ட எப்படி பிளே பண்ணும் எல்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் என்ன நினச்சி பிளே பண்ணீங்களா? நான் பண்ணுறேன் பாருங்கள் பிளே, இனிமேட்டு see my play பாருங்க மேட். அப்படியே வனிதா வரான கான்வர்சேஷன் வித் அபிராம். ஏய் நான் உன்னை தப்பு சொல்லடா, அறிவு கட்ட முன்னமே உன்னை நான் தப்பே சொல்லலடா, உன்னை எவ்வளவு ரெஸ்பெக்டா வச்சிட்டு இருக்கேன். ஏய் உனக்காகத்தான மது கிட்ட நான் போய் சண்டை போட்டேன், என்ன சரி நீ சொல்றது? அவளுக்காக சண்டை போடுறேன், நீ என்னமோ பெரிய லார்டு மாதிரி எல்லாம் பண்ணாத என்ன? ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் அ கேம் யார், புரிஞ்சுக்கோ. உனக்கு உனக்கு நான் வந்து நின்னா இல்லையா, சப்போர்ட்க்கு நின்னதா இல்லையா, யாருமே கூட்டிருக்க மாட்டாங்க, வந்து நின்னா இல்லையா, வந்து நின்று அது மாதிரி தான் அவளுக்கு நிற்கிறேன். எல்லாம் சீரா, இந்த எல்லா ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யூ, வேற யாருமே கிடையாது. உனக்காக சண்டை போட்டு தான் இப்போ நாங்கள் எல்லாம் நடுத்தல நிற்கிறோம் ஆஸ் அ ஃபூல். அப்புறம் எனக்கு வெளியிடுறா உடனே, சூப்பர்ண்ணா, டபக்கு டபக்கு இருந்துடா. வனிதா, மீரா, அதான் இப்போ ரெண்டும் போயிடுச்சுல. ஓ மீராவா? ஓ காட் ப்ளீஸ், எனக்கு எதுவும் வேண்டாம், ப்ளீஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்க, எனக்கு வேண்டாம். நான் தர்ஷன், வி ஹாவ் அ வெரி குட் ரிலேஷன்ஷிப், நம்ம நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அவங்க எதுக்கு வந்து தேவையில்லாமல் பேசுகிறாங்க? ஓ காட் ப்ளீஸ், நோ நோ, ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு யூ கைஸ், ஹவ் யூ, அப்பா ஐ அம் வாக்கிங் அவே, ஓ மை காட். சூப்பர், லாஸ்ட்லியா. மீரா, மீரா நீங்கள் செய்வது உங்களுக்கே சரியாக இருக்குதா? உங்களுக்காக தானே மது நிறைய வாட்டி கதைச்சாங்க அவங்க கிட்ட போய்ட்டு, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தானே கதைச்சாங்க, நீங்கள் ஏன் அதை புரிஞ்சிக்க மாட்டீங்க? சரி, எனக்கு இங்கே இருக்க எல்லாருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேண்டும் தானே, அது மறந்துட்டு நீங்கள் மட்டும் என்ன கார்னர் பண்ணுறது எனக்கு பிடிக்க இல்லை. என் நான் அந்த மாதிரி டைப்பும் இல்லை, புரியுதா? அதுதான் போதும், அவங்கள பொம்பு பானா. சூப்பர் சாண்டி மாஸ்டர்.
ஐயோ குருநாதா இவனுக்கு என்ன பண்ணாலும் தெரியல குருநாதாதா, என்ன பண்ணுறது, சும்மா உட்காந்துக்கிறேன், என்கிட்ட சந்தேகம் வருது அந்த அம்மா, என்னத்த சொல்கிறது குருநாதா, ஒரே டார்ச்சராக குருநாதா, ஐயோ பத்த வச்சிட்டே குருநாதா, இந்த பொம்பளை கம்முனே இருக்காதே, போயினே இருக்குமே, சரி போட்டு போனேன். ஆமாம் மீரா, அவனை பற்றி தான் பேசல. ஐயோ குருநாதா. கவின், ஏய் இது பாதி ஒரு விஷயம் சொல்லட்டுமா, என்ன பார் ஃபஸ்ட்டு, நீ எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான், சரியா, நீ அழுக்கு முடிஞ்சாலும் பரவாயில்ல, கழுனு முடிஞ்சாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் ஓகே தான்டி. நான் சி நான் சீரியஸாக பேசுகிறேன் மச்சான், புரிஞ்சுக்கோ மச்சான், வி ஆர் லைக் நல்ல குட் சோல் தான், நம்ம அப்படியே போகலாம், ட்ராக் போகுதில்ல, நம்ம ட்ராக் கரெக்டாக தான் போயின்னு இருக்கு, யாரும் ட்ராக்கில் பக்கெட்டை தந்து வந்து உட்கார்றது வரைக்கும் நம்ம அப்படியே ஜாலியாக போயின்னு இருக்கலாம் மச்சான், என்ன சொல்கிற, கரெக்ட் தானே. எனக்கு நான் எங்கள் வீட்டில் ஒரு நாலு அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு இருந்தாங்கன்னா இப்படி தான்ப்பா இருந்துப்பேன், சரியா, அதனால சீரியஸ் எடுத்துக்காத மச்சான், எனக்கு அபிலாம் பிடிக்கவே இல்லை மச்சான், அது ஒரு மாதிரி ஹைட் ஆகுது, ஒன்றும் புரியல எனக்கு, ஒரு மாதிரி மேக்கப்லாம் எடுத்தப்பறம் வேறு யாரோ உள்ள வந்துட்டாங்களும் பயந்துட்டாங்க, ஸோ அது வேஸ்ட்டு மச்சான், எனக்கு சத்தியமாக ஒன்று தான் மச்சான் பிடிச்சிருது, கல்யாணம் பண்ணால் ஒன்று தான் மச்சான் கல்யாணம் பண்ண, வெளியே போனவங்களும் பார்த்தீங்க சாட்சி. நான் என்ன சொன்னவங்க கிட்ட, சி வனிதா அக்கா சொன்னது கரெக்டுன்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க, ஆனால் சரின்னு பாரு என்ன சொல்கிறான்ட்டு, சி கைஸ் நோ கைஸ் இது திஸ் இஸ் நாட் அ ஃபேர் வே, யூனோ எனக்கு நாமினேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன், பட் அபிராமி சி அவள் பார்த்தது வாங்க அபிராமி சரிண்ணோ பார்த்தவி யா யா அதுதான் சொல்லிட்டு இருந்தேன், அபி இஸ் மை குட் ஃப்ரெண்ட், அதை தான் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஆ பாய் பேபி பாய். ஆக்டிங் பண்ணுறா, ஆக்டிங் அவளை பற்றி பேசணும் தெரிஞ்சிச்சு, அவள் வந்து இது பண்ணுறான், பட் ஐ எம் நாட் கோயிங் டு லீவ் எனி திங், ஓகே நான் நாமினேஷன் மாட்டின்னு இருக்கேன், அவளுக்கு நான் வாட்ச் என்ன பாத்துட்டு போட்டு நான் அப்படியே நான் சாட்சி கிட்டே நான் பேசுகிறேன், அப்புறம் ஏன் சாட்சி நீங்கள் வந்துட்டு அவங்க முன்னாடி நல்லா பேசுகிறீங்க டூட், இது நல்லா பேசுறதுல டூ, இதுதான் டூ என் நேச்சர், ஐ கிவ் லவ் டு பீப்புள்ஸ் டூ, ஐ நெவர் காசிப், ஏய் வாமா உட்காருங்க வாங்க, இவே டாக்கிங் அபவுட் யூ ஒன்லி பேபி, சரி 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 சூப்பர், யாரை விட்டோம் நம்ம, யாரா விட்டீங்க, சரிங்க சார். ஆமாம் இப்போ தான் வந்து அபிராமியும் மதுமிதாவும் உள்ளே பேசிட்டு வராங்க, மதுமிதாவும் அபிராமியும் உள்ளே தான் பேசிட்டு வராங்க, பாத்ரூமில் வெளியே வந்தப்பறம் சேரன் சார் வெளியே பார்த்துன்னு இருக்கேன் எப்படி, நோ நோ அபி இங்கே வா, இங்கே வா அபி இங்கே உட்காருங்க, உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனையோ அதை தான் நீ உனக்கும் மதுவுக்கும் பிரச்சனை, நீயும் மதுவும் தனியாக போய் பேசுங்க பாத்ரூம்லேயும், எங்கேயாவது தனியாக போய் நின்று பேசிட்டு வாங்க, இல்லை இல்லை நீங்கள் பேசிட்டு வாங்க, இல்லை சார் பேசுறது நீங்கள் பார்த்து, ஆ பேசுங்க இதுதான் கரெக்டு, இதை விட்டு நீங்கள் அவங்ககிட்டலாம் போய் பேசுறது வேஸ்ட்டு, சரிங்களா, நீங்கள் போய் தனியாக பேசுங்க, ஆனால் நான் பேசிட்டு வந்துட்டேன்னா அது நீங்கள் இது இதுதான் உங்கள்கிட்ட சொல்கிறதே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஒரு விஷயம் சொல்கிற அதை நீங்கள் கேட்க மாட்டீங்க, அப்புறம் வந்து செய்யுங்கன்னா நீங்கள் போய்க்கோ உங்கள் வேலையை பார்த்துட்டு, இல்லை இல்லை மேடம் இல்லை நீ பேசாத போமா, அம்மா தெய்வமே போமா போமா போமா, ரேஷ்மா அவங்களும் விட்டோமே அக்கா, எனக்கு உப்புமா செய்ய தெரிஞ்சால் உப்புமா தான் செய்வேன், மற்றவங்க வீட்டில் மாதிரிலாம் என்னால் செய்ய முடியாதுக்கா, பிடிக்கலாம் வெளியே போய் படுத்துக்க சொல்லுங்கள், என்னால் சும்மாலாம் கேட்டுட்டு முடியாதுக்கா, நான் நல்லா தானேக்கா குக் பண்ணேன், கையெல்லாம் கழுவிட்டு கரெக்டாக நின்றுட்டு தானே பண்ணுறேன், அவங்களுக்கு பிடிக்கல நான் என்ன பண்ண முடியும், எனக்கு ஓட்ஸ் தான் பண்ண தெரியும், தின்னா தின்னுட்டு தின்னாட்டி போட்டும், அவள் என்னடி எப்படி வந்துட்டான், நான் கொடுத்துட்டேன் மூஞ்சிக்கு மூஞ்சா, நானும் உடைய மாட்டேன், மது வரும்போது பக்கத்தில் வரும்போது, மது நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் எங்கிட்ட டேரெக்டாக சொல்லுங்கள், சரிங்களா, நீங்கள் வந்து இல்லை இல்லை நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது இஷ்யூனா நீங்கள் எங்கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லுங்கள், இன்னும் இவங்களும் இவ்வளோ ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுன மாதிரி அவங்க அட்வைஸ் ஆகுங்க, சரி ஓகே ரைட். மதுமிதா, நீ அதெல்லாம் சொல்லாத, நீ எதுக்கு என்ன செட்டப் பண்ண, நீ செட்டப் பண்ணிட்டு போ, நானும் உண்மையாக தான் இருப்பேன், எங்கிட்ட ஒரு வார்த்தை பேச கரெக்டாக தான் இருப்பேன், நீ பழைய தப்புனா தப்பு அவ்வளோதான், நான் பழைய தப்புனா தப்பு அவ்வளோதான், நான் உன்ட்டு சொன்னா நீ சொல்லு, நீ போ நீ எங்கம்மா பாத்தி மாமா நீங்கள் ஏமா வராங்க அவங்க, அவங்க எதுக்கு அதெல்லாம் நீ என்கிட்ட பேச சரியா, ஏதோ ஸ்டேட் டு ஸ்டேட் பேஸ் பண்ண, உன்னாலாம் எனக்கு எல்லாம் சமாளி தெரியும், ஆமா நானும் எவ்வளோ தரிசல் தெரியுமா, கட் பண்ணா பெட்ரூம் கிட்ட போய் நமச்சுவேன் தெரியுமா நமச்சுவேன், இங்கே பாருங்க உங்கள்கிட்ட தான் தனியாக பேசுவேன், இங்கே எல்லாரும் சேர்த்து செம்மையாக கலையிறது முடியுது, ப்ளீஸ் நமச்சு எப்படியா காப்பாற்றியில் நினைக்கிறீங்க அடப்பாப்பா நம்ம சொல்கிறது எங்கே நடக்குது, ஒரு ஒரு கணிப்பு இருக்கும் இல்லையா, அடப்பாப்பா சும்மா கணிப்பு கணிப்புன்னு சொல்லுங்க வெறுப்பாகுது, ஆ வேற இல்லை சொல்லுங்க, ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு மனசில் இருக்கிறது இருக்கும் இல்லையா, உங்களுக்கு யார் வெளியே வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அப்படின்னு கூட, செகண்ட் டே விக்ஷனில் யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, வனிதாக்கா வெளியே வந்து ஜாலியாக இருக்கும்,
நான் நிறைய பேச போடல ஜாலியா. அண்ட் வாரம் வாரம் நம்ம கமல் சார் நீங்கெல்லாம் பிக் பாஸ் ஹவுஸில் மீட் பண்ணும்போது மக்கள் சைட்ல இருந்து இப்போ சப்போர்ட்டர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு கத்துற மாதிரி எல்லாம் சவுண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அது செம்ம பூஸ்டா இருக்கும். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம மதுமிதாக்கு அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருந்தது. ஸோ அது நீங்க எப்படி பார்த்தீங்க அண்ட் உங்களுக்கு என்ன ரிலேட் ஆச்சு? இல்லை இந்த விஷயம் வந்து நானும் ஜாலியாக ஒரு 20 நாள் சுற்றினுக்கும் போது இவங்கெல்லாம் சப்போர்ட்டில் வந்து விசிலாச்சானுங்க எல்லாம் பண்ணாங்க. பட் நாள் போக போக விஷயங்கள்லாம் மாறும், இந்த சூழ்நிலை கண்டிப்பாக மாறும். ஏன்னா இன்னைக்கு கை தட்டினவங்க அத்தை தான் செட்டுக்கு வருவாங்களாம் தெரியாது, அவங்க டிக்கெட் கொடுப்பாங்களாம் தெரியாது. ஸோ அத்தை வேறு கும்பல் வரும், வேறு யாருக்காக கிளாப் அடிச்சுன்னு இருப்பாங்க. ஸோ கும்பல் வச்சு மட்டுமே நம்ம இதுவாக இருந்துட முடியாது. இந்த மாதிரி கேம் ஷோஸ் வரும்போது போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எல்லாம் நடக்கும் சரிங்களா. அது இது மட்டுமே வாழ்க்கைன்னு நினச்சிட்டு வந்தாங்கன்னா கேலி அவங்களாம் யாராக இருந்தாலுமே. இதுக்கப்புறம் வி கோயிங் டு லிவ் இன் பிக் வேர்ல்ட் அப்படின்ற மைண்ட் செட்டு வரணும். இது ஒரு கேம் ஷோ, 100 நாளுக்கு நான் அசைன்மெண்ட் பண்ணியிருக்கேன், இங்கே 100 நாள் வந்தால் எனக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க, இங்கே ஒரு ஷோ பண்ணிட்டு போகிறன்ற மாதிரி இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. இது தனக்கு பெரிய சாகச நிகழ்ச்சியாக எடுத்துக்கின்னு இதில் நாங்கள் பே பண்ண போகிறோம் ப்ளே பண்ணி அப்படி அப்படின்றதுக்கு அவங்களாம் கூட்டு போய் கோயம்புத்தூர் பக்கமாக ஈரோடு பக்கமாக கணினியில் விட்டால் நல்லா ப்ளே பண்ணலாம், நல்லா அவங்கள வச்சு மாடுகிடு கட்டி ஏர்லாம் உழுவிருந்தால் அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்துக்குள்ளே வந்துட்டு அந்த மாதிரி சிரமப்பட வேண்டிய வேலையெல்லாம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு வாழ்க்குள்ளே அங்கே இருக்க பசங்களை அங்கே இருக்க கோமேட்ஸ் கிட்ட நம்ம என்ன டேக்கிள் பண்ணி சர்வே பண்ணுறோன்ற மட்டும்தான் மேட்ரு. ஸோ பண்ணிட்டோம், அவங்க பண்ணிட்டோம் ஜாலியாக. அதை நம்ம இவ்வளோ சீரியஸாத்துக்குன்னு 2 கேமரா செட்டப்பில் 4 லைட் வச்சு பேசுறது பெரிய மேட்டர் இல்லை. பட் ஓகே, இது ஒரு கேம் ஷோ தானே, அது அப்படி தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு யார் கொஞ்சம் லைட்டாக காண்டான ஒரு கண்டஸ்டன்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? பார்க்கும்போது கொஞ்சம் இரிட்டேட் ஆகிடுச்சுப்பா. எனக்கு இரிட்டேட் ஆகிறது யாருன்னு கேட்டால் இந்த ஷோவோட ப்ரொமோ கண்டென்ட் ரைட் ப்ரொமோ கட் பண்ணுறது மாதிரி தான் எனக்கு கடுப்பாகுது. ஏன்னா இப்போது ஒரு நாளைக்காவது ஏதாவது ப்ளசன்ட் மூமெண்ட்ஸ் போடலாம். அந்த வரைக்கும் நீங்கள் ரேஷியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாக்ஷியோட வாய்ஸ் தான் கேட்டுக்குது, அபிராமி வாய்ஸ் தான் கேட்டுக்குது, வனிதாக்கா வாய்ஸ் தான் கேட்டுக்குது. தவிர நிறைய கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க உள்ள, தர்ஷன் இருக்காப்புல ஒரு ப்ளசண்டாக லாஸ்ட்லியாக இருக்காங்க. இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சு ப்ரோமோவில் லாஸ்ட்லியாக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட் மதுமிதா எப்படி விளையாண்டுருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பாவம் அந்த பொண்ணு சும்மா போட்டு எல்லாம் ஓடி நினைக்கிறாங்க. அதை மது ரொம்ப நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ட், ஆக்சுவலாக அந்த கேம் ஷோக்கு நல்ல கண்டஸ்டன்ட். ஏன்னா அவள் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் நல்லா பண்ணுவாள் அண்ட் மென்டலியும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பொண்ணு தான். பட் எல்லாரும் சேர்ந்து இப்போது ஒருத்தருக்கு 1-to-1 ஈக்குவேஷனாக பரவாயில்ல, சண்டை கூட போகும்போது சிங்கிள் செஞ்சால் பரவாயில்ல, ஒரு 35 weight பாக்ஸரோ ஒரு 35 weight பாக்ஸரோ சண்டை போட பரவாயில்ல. இங்கே 35 weight பாக்ஸரும் இங்கே 105 weight பாக்ஸர் வச்சுக்கிறாங்க. நீங்கள் யார் நீங்களே கால்குலேட் பண்ணுங்கள் யார் அந்த 105. ஸோ பாக்ஸரோட சைஸ் பெருசுனால இந்த பாக்ஸரில் ஒன்றும் பண்ண முடியல, மூச்சு வலிக்குது, இழுத்து போகிறது பாவம் அமைகிறானுங்க போட்டு. ஸோ அதுதான் பிரச்சனை. மற்றபடி ஷீவில் டேகிள் வந்துடுவா, ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அவன் டேகிள் பண்ணி வந்துடுவாங்க. இந்த சீசனில் வந்து டேனியல் பாப்பா நீங்கள் வந்துட்டு உள்ளே இருக்கீங்க. ஸோ இது எப்படி இருந்திருக்கும் நீங்கள்? நான் போயிருந்தாவா? ஐயோ செம்ம டமாசாக இருந்திருக்கும். எனக்குலாம் அனிதா காலாம் பார்த்து ஜாலி பண்ணிருப்பாக்கா, வாகா வாக நம்ம சாடி பண்ணுங்கிறாப்புல அந்த வேலையை. பட் ஸ்டில் இருந்தாலும் இவங்களாம் என்ன தெரியுமா மேட்ரு, ரொம்ப கத்தி கிச்சு குச்சுங்கிறவங்களுக்கு வந்து என்ன விஷயம்னா அவங்க என்னதான் டெம்பரமெண்ட்டாக பக்கத்தில் அப்படி சிரிச்சு விட்டோம்னா கேலி அவங்க டம்மாலில் என்ன பேச முடியும். நம்ம சிரிச்சுட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டு வச்சுக்கோங்க, அவங்களும் 2-3 நாள் அப்படி இறுக்கி மூச்சு பிடிப்பாங்க. ஆமாம், அப்புறம் பிராணியாமா பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க, அதெல்லாம் பிரச்சனை இருக்காது. அண்ட் இப்போது நல்ல இப்போது ஒரு ஒரு கூட்டாளியாக இருந்தவங்க இன்னொரு கூட்டாளிங்க கூட வந்துட்டு சேர்றது பிக் பாஸில் இது ஒன்றும் புதுசு ஒன்றும் இல்லை. ஆமாம் ஆமாம், அது எதனால வந்துட்டு ஒரு சுச்சுவேஷன் முடிஞ்ச அப்புறம் மாறுறாங்க நீங்கள் எது நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாமே வந்து மூட் ஸ்விங் தான். அங்கே இருக்கும்போது திடீர்னு நம்ம நல்லவனாக தெரியும், திடீர்னு கெட்டவங்களாக இருப்போம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மீரா வந்து மதுமிதா கூட ஒன்றும் இல்லாம வச்சு நீ படு எல்லாம் தெரியும் அப்படின்னு வந்துட்டு அவங்க இல்ல ஐயோ இல்ல இல்ல அந்த மாதிரி சொல்லிட்டாங்களா, அந்த மாதிரி சொல்லல. பாத்தீங்களா ஒரு கிராமர் மிஸ்டேக்னால எப்படி எல்லாம். ஆமாமா, இப்படிதான் இதே மிஸ்டேக் தான் அந்த பொண்ணு மது மாட்டிச்சு, தேவையில்லாம வந்து தமிழ் பொண்ணுன்னு சொல்லி ட்ராக் மாத்தி விட்டு. ஆக்சுவலா அந்த பொண்ணு அப்படி பேசுற ஆள் கிடையாது. தமிழ் பொண்ணு எதுக்கு மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னா மேபி ஷி பிராட் அப் ஃப்ரம் வில்லேஜ் சைடு, ஸோ கன்சர்வேட்டிவான ஃபேமிலியில் வளர்ந்த பொண்ணு. ஆக்சுவலா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ்ல வளர்ந்த பொண்ணு. ஸோ அதுக்கு மேபி அந்த வேர்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தமிழ் பொண்ணு மென்ஷன் பண்ணிருக்கான்ற ஃபீல் வந்துச்சு. பாப்பா வெளியே வந்தோம்னா இதே பிகன் ஒரு பக்கத்து பக்கத்தில் கொஞ்சம் நான் கேள்வி கேட்கலாம். அப்படியா? கேட்கலாம் கேட்கலாம். சூப்பர். அண்ட் இப்போ மீரா வந்து அப்படியே வனிதாவுக்கும் ரேஷ்மா அவங்களுக்கு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க வந்து மதுமிதாவை பற்றி பின்னாடி பேசிட்டு இருந்தா அது தர்ஷன் பார்த்து சொல்லிட்டாங்க நேருக்கு. ஆமாம் ஆமாம் சொல்லிட்டாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தோன்னா எனக்கு இந்த கோயம்புத்தூரில் ஃபர்ஸ்ட் சீசனில் ஒருத்தர் வச்சு நாங்கள் கோயம்புத்தூரான்னு சொல்லிட்டு, செகண்ட் சீசனில் 2-3 பேர் போட்டாங்க. இந்த சீசன் மொத்தம் கோயம்புத்தூர் கும்பலாக போட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்துட்டுருக்கு. ஏன்னா யார் யாரை பற்றி சொல்லவே தெரியவில்லை அன்னைக்கு. இப்போ எப்படின்னா இப்போது சாக்ஷியை பற்றியே கண்ணாடியை பார்த்துட்டு சாட்சியாக பார்த்து காசி பண்ணும்போது ஐயோ நான் தான் சாட்சி, ஐயோ கண்ணாடியை பார்த்துட்டு காசி படிக்கிறாங்க, அவங்கள பார்த்து கூட வச்சுக்கிறாங்க. ஸோ எதுக்கு இவ்வளோ சீக்கிரத்தில் ஏன் அவ்வளோ இது வரணும்னு தெரியவே இல்லை. அது மேபி சொல்லுவாங்களா அடிக்கடி திஸ் இஸ் த ரியல் ஃபேஸ் ஆஃப் இருக்கும், அது சும்மா ஒரு டைட் சும்மா சூடுறது ரியல் ஃபேஸ்லாம் எல்லாத்துக்கும் வேறு ஒரு ஃபேஸ் இருக்கும் என்றைக்குமே. பட் இது ஒரு ஃபேஸ் ஃபேஸ் சொல்லுவோம், அந்த இது திஸ் மைட் பி ஒன் ஃபேஸ் ஆஃப் ஈச் பர்சன்ற மாதிரி ஒரு விஷயம் தெரியுது. ஸோ அதனால்
எனக்கு இந்த இந்த மேட்டரில் மென்ஷன் பண்ணி சொல்லணும்னா தப்பு இல்லை மென்ஷன் பண்ணா கேம் ஷோ தானே வெளியே வந்தவங்கள சாரி சொல்லிக்கலாம் பிரச்சனை இல்லை. சாக்ஷி ரொம்ப கோழி முட்டை மாதிரியே இருக்குது, ரொம்ப அல்பத்தனமான கோழி முட்டை தான் இருக்குது. செகண்டரி வந்து மீரா அவங்க பாவம் சும்மா சேட்டர் பாக்ஸ் எங்கெங்கேயோ போயிட்டு எல்லாத்துலேயும் போய் ஏதோ பேசிட்டு டம்முன்னு அடி வாங்கி வந்துடுறாங்க லாஸ்ட்டாக. இது ஒன்று. அப்புறம் இவங்க வனிதா வந்து சவுண்டாகவே பேசுகிறாங்க, அது இவங்ககிட்ட காசிப்பே கிடையாது, சவு லவுட் வாய்ஸ் தான், காசிப்பே கிடையாது, ஃபுல்லாக கார்டனில் பேசிடுறாங்க. சவுண்டாக பேசியுமே அதுக்கு ஒரு ஆன்சர் வச்சுக்கிறாங்க, காசிப் பேச வேண்டிய விஷயத்தை சவுண்டாக பேசிட்டு அதுக்கு ஒரு சண்டை ஒன்று வச்சுக்கிறாங்க. எல்லாரையும் போராடலாம் பிடிச்சி வலிச்சு போட்டுறாங்க, யார் யார் வாட்டமாக முடிவு வச்சுனா வலிச்சுறாங்க, வா சண்டைக்கு போகலாம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒன்று பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம இதில் யார் சேஃபாக படுது அடிக்கடி வாங்க சுற்றிருக்கிறது பார்த்தா நம்ம சேரன் சார் சரவணன் சும்மா டவலை போட்டுன்னு அவர் பாட்டுன்னு வேறு ஏதோ அந்த பில்டிங் வெள்ளடி வந்துடுற மாதிரி சுற்றிருக்கிறார் சார், எங்கே யாருக்கும் தெரியல அதுமாதிரி பேசிக்கிறாங்கப்பா ஓனருங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கிறாரு. அப்போ தர்ஷன் இந்த டீமில் வந்து எனக்கு தர்ஷன் ரொம்ப பிடிக்குது ஆக்சுவலாக, தர்ஷன் அப்புறம் வந்து அன்றைக்கி சம்மந்தமே இல்லாமல் முகன் ரியோ எதுக்கு அவ்வளோ கோவப்படாத தெரியவில்லை, சும்மா என்ன மண்டு சூடு எடுத்து விட்டீங்க அவ்வளோதான் அப்படி இப்படி என்ன அப்படி ஆச்சுன்னு தெரியவே இல்லை, எதுக்கு அவ்வளோ பெரிய டென்ஷன் ஆனாலும் தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் செகண்ட் டே வந்து தண்ணி ஊற்றி அனுப்பிச்சிட்டுறாங்க யாரோ, இந்த பாம்பு மாத்திரம்லாம் பார்த்தா தெரியுமா பாம்பு அது கொஞ்சம் புஷ்ஷன் எந்திக்கும் போகலாம் வரும் வீட்டில் கொசுவதுலாம் போயிடும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிலாம் புஷ்கன் ஆகிடுவாங்க அந்த மாதிரி ஆகிட்டார். டக்குன்னு படம் எடுத்த போல் டக்கு டக்குன்னு நாங்கள் அவர் ஓவர் டேக் பண்ணிட்டாங்க ஆரம்பிச்சிரு அவர் டக்குன்னு முடிச்சு அவங்களாம் சண்டை போட்டு வரும் வாய்ஸ் வரும் வாய்ஸ் ஆஃப் ஆக்கி அமுச்சு விட்டாங்க. எதுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகணும், அவர் ஏன் டக்குன்னு அவர் ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. இதில் டீசெண்டாக ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு காமாக ஒரு ஹேண்டில் பண்ணது தர்ஷன் ஹேண்டில் பண்ணுறப்பல சேரன் சார் தெரிஞ்சிச்சு இதுங்க எல்லாமே ஒரு கோளாறு கைங்க, இதுங்கிட்டலாம் போய் பேசணும் நாம வாய் உள்ள கை விட்டு போட்டி எடுத்துருவாங்க தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் அவரும் ஓரம் பண்ணிட்டார். சரவணன் வந்து சொல்ல பார்க்குறாரு, ஏன்னா அவருக்கு நிறைய விஷயங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கோம், நிறைய விஷயம் சொல்லணும்னு ட்ரை பண்ணுறாரு. பட் அதை வந்து இங்கே இவங்க கேட்க மாட்டாங்க லிசன் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டு மேக்ஸிமம் கான்வர்சேஷன் வந்து கமல் சார்ட்டை மட்டுமே வச்சுக்கிறாருன்னு நினைக்கிறேன், ஏன்னா அப்போலாம் இந்த சாட்டர்டே சண்டேல மட்டும் அவர் ஓப்பன் பண்ணுறாரு எல்லாத்தையுமே. ஸோ இது ஒரு விஷயம் இருக்குது. இந்த பிக் பாஸில் வந்துட்டு ஓட்டிங் சிஸ்டம் வந்துட்டு எப்படி கரெக்டாக பண்ணுறாங்களா, அது எந்த பேசிஸில் பண்ணுறாங்க? ஓகே, இந்த ஆக்சுவல் இந்த ஓட் சிஸ்டம்னு எனக்கே டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டவுட் எனக்கு எப்போ வந்துங்கன்னா லாஸ்ட் சீசனில் எனக்கு சென்ட்ராயின் மேட்டர் நடக்கும்போதே எனக்கு கொஞ்சம் இதாச்சு. நான் கூட அப்போ கெட்ட பேர் வாங்கியிருந்தேன், எல்லாத்தையும் நல்லா இருந்தால் திடீர்னு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் சேர்ந்து பேச்சை கற்றுனா அப்படின்னா திட்டினாங்க, அதோட எனக்கு ஒரு பெருசாக எதுவும் இதாகலை. அடுத்து சென்ட்ராயின் டக்குன்னு அந்த டைமில் போகும்போது எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு, ஏன்னா இது அஃபிஷியல் சைட் இல்லாமல் அன்அஃபிஷியல் சைட்ஸ் நிறைய இருக்குது. ஒரு ரெண்டு மூணு அன்அஃபிஷியல் சைட்ஸ் வந்து எங்கள் வீட்டில் ஒய்ஃபாக காட்டினாங்க, இந்த மாதிரி அண்ணன் சென்ட்ராயின் லீடிங்கில் இருக்காரு போக மாட்டார் போக மாட்டார் டக்குன்னு அவனை எடுத்து வெளியே போகிறது எனக்கு கபீர் ஆயிடுச்சு. ஒருவேளை ஹாட் ஸ்டார் பார்த்தவங்க சரியாக பஞ்ச் பண்ணலையா, இல்லை அந்த சின்ன ஃபோட்டோ தானே வருது சென்ட்ராயின் போய்டும், அதில் மேபி இது டேனி நினச்சி குத்தா மாட்டானான்னு தெரியல, முடிஞ்சு சின்னதாக இருக்கும் ரெண்டு பேரும் ஒரே முடியாதமா, ஓ என்ன டேனிக்கு கொடுக்கக்கூடாது சொல்ல அவனை காலி பண்ணலான்னு தெரியவே இல்லை. அவனோட ரிசல்ட் ரொம்ப அச்சியம், அவர் ரொம்ப ஆச்சரியமாக அதிர்ச்சியாக இருந்தது, எப்படி அவனுக்கு அவ்வளோ ஃபேன் ஃபாலோ வந்து ஃபேன் ஃபாலோ பண்ணுற விட அவன் சப்போர்ட்ஸ் அதிகமாக இருந்தாங்க. சென்ட்ராயின் சப்போர்ட்டர்ஸ் ரொம்ப டக்குனு இப்படி வெளியேறது என்னால் ஏற்றுக்க முடியல, அந்த டைம்லேருந்து கொஞ்சம் எனக்கு வேறதோ மேபி இருக்கலாமா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சது. பட் ஆனால் லீகலாக வந்து அதுக்கு வந்து ஓட்ஸ் வந்து நிறைய சம் லீகலாக ஏதோ வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. பட் அந்த லீகலான விஷயத்த ஜனங்களும் தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன், ஏன்னா இந்த ட்ரஸ்ட்டு ஒரு லைட்டாக அந்த ஒரு ட்ரஸ்ட் போர்த் இல்லாத ஒரு சில விஷயங்கள் நடக்கவும் அது அந்த கொஞ்சம் விசிபிளாகனா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இந்த ஷோ பார்த்துட்டு என் மேலே கேஸ் பண்ணாலும் போடுவாங்க, பட் இருந்தாலும் லீகலாக கொஞ்சம் வெளியே தெரிகிற மாதிரி வச்சாலும் நல்லாயிருக்கணும். ஏன்னா ஹாட் ஸ்டாரில் போடலான்றாங்க, அப்புறம் ஹாட் ஸ்டார் மிஸ் கால் கொடுக்க சொல்கிறாங்க, சேனலில் பார்த்துட்டு மோட் போட சொல்கிறாங்க, இதெல்லாம் நடக்கும்போது அன்அஃபிஷியல் சைட்ஸ்லாம் வேறு ரிசல்ட் காட்டுது. மூணு சைட்டுமே மூணுமே ஒரே சேமாக காட்டுது. ஓகே, மூணு அன்அஃபிஷியலுமே அஃபிஷியலுக்கு என்னன்னு தெரியல, பட் மூணு அன்அஃபிஷியல் டீட்டோ ஒரே மாதிரி காட்டுறாங்க. ஸோ அது எங்கன்னு தெரியல. இப்போ ரீசெண்டாக இப்போ இந்த ஃபஸ்ட்டு வீக் விக்ஷன்லேயே வந்து ஃபாத்திமா பாபு அவங்க வந்து வெளியானது, அதுவும் எனக்கு டக்குனு ஷாக், எல்லாருக்குமே ஒரு ஷாக் தான். இந்த ஷாக் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் 10வது 12வது வாரத்தில் வச்சாங்க ஷாக், போய் ஏன் ஃபஸ்ட்லேயே வச்சாங்கன்னு தெரியவே இல்லை. பட் ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். இதனால் என்ன ஆகுதுன்னா ஏற்கனவே நம்ம வந்து ஸ்கிரிப்டட் நடிகரானுங்கள்லாம் சொல்லுங்கிறாங்க உள்ள, பட் இது மாதிரியும் போடும்போது அந்த ஷோக்கான ஒரு ஒரு பவர் ஒரு டிஆர்பி ரேட்டிங்காகவும் அப்படின்னு சொல்லலாமா? இது இப்போ டிஆர்பி ரேட்டிங் இவங்க இருந்தாங்கன்னா அவ்வளோவா டிஆர்பி ரேட்டிங் போகாது அந்த மாதிரி கூட தினம் அநியமாகுது. ஃபாத்தி பாபா என்ன டிஆர்பி மேலே ஏறி உட்காந்துனாங்க, நான் எம்ப விட மாட்டேன் இங்கே தான் சொன்னாங்க, கதையாகுது. உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் சீசன்? இந்த கண்டஸ்டன்ட் எல்லாருமே எனக்கு ஆக்சுவலாக பிடிக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே மொத்தம் 64 கேமரா இது, எக்ஸ்ட்ரா ஒரு 4 கேமரா உள்ளாமிச்சா கூட அது கண்டென்ட் கொடுப்பாங்க பொழுது, அந்தளவுக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக வந்துடுறாங்க உள்ள டமால் டீம் டமால் டீம்னு போயிருக்குது. பட் எல்லாருமே அந்த ப்ரோக்ராமுக்கான ஒர்க் பீப்புள்ஸாக நான் ஃபீல் பண்ணேன். இந்த ரியாலிட்டி இந்த மாதிரி ஷோக்கு கரெக்டான ஆட்களும் இந்த வாட்டி ரொம்ப அட்வான்ஸாக யோசிச்சு போட்ட மாதிரி ஃபீலிங் எனக்கு இருக்குது. அது ஒரு பாயிண்ட்டு.
பிடிச்சவங்கன்றது இப்போ என்னால் கிளாஸிஃபை பண்ண முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும், நாளைக்கு இந்த ஷோட பேட்டர்னே அப்படி தான், இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், அடுத்தவருமே வேறு மாதிரி ஆகிடுவோம். இன்றைக்கி பேச நம்மளே வெளியே வந்துன்னு ஐயோ போனோம் நல்லா இருந்தது, இந்த வாரம் சரியில்லைப்பா அந்த பையன், இந்த பொண்ணு சரியில்லைப்பா அப்படின்னு நம்மளே சொல்லுவோம். ஸோ அதனால் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதை விட இந்த சீசன் இந்த அதாவது இந்த குறுகிய காலத்தில் அவங்க மென்ஷன் பண்ணாமல் கொஞ்சம் பார்க்க ப்ளசண்ட்டாக இருக்குது, ரொம்ப டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட்லியா. ஓகே, இன்னொரு கமெண்ட்டில் போட்டுவோம் பசங்க, ஹிட் லைக் லாஸ்ட்லி ஆர்மி. ஆ ஆர்மி, ஆமாப்பா, அவங்கள தான் தேர்ந்துக்கிறாங்க, யார் பார்க்கலான்னுங்கிற அந்த ஆர்மியை போயிட்டு, இல்லை என்ன யூனிஃபார்ம் போட்டுக்கிறாங்க, எங்கே போய் வேட்டையாடுறாங்கன்னு பார்க்கணும் அவங்க நிறைய. ஏற்கனவே ஒரு ஆர்மியில் ஆரம்பித்தார், அதுதான் வெயிட் பண்ணுறேன். அப்புறம் லாஸ்ட்லியா கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து தர்ஷன், ஒரு சூப்பராக ஒரு நல்ல இதுவாக கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா. ஏன்னா இந்த ஃபாத்திமா பாபு கிட்ட அந்த மீரா வந்து சண்டை போடும்போது கூட ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டாங்க நீ கூட தான். அதான் அவருக்கு நிறைய இன்னும் நிறைய வாட்டி அவர் பக்கம் கேமரா வேலை செய்யணும்னு நினைக்கிறேன், நிறைய கேமரா வேலை செய்ய முடியாது, அவர் பக்கம் போக மாட்டேது. ஸோ அதனால் பெருசாக இது தெரிய மாட்டேது. ஆமாம், இப்போ லாஸ்ட்லாம் அடிக்கடி அந்த அவங்க பர்சனாலிட்டி கொஞ்சம் ஜாலியாக அப்படியே ஒரு லைக் ஒரு கைண்ட் ஆஃப் பட்டர்ஃப்ளை மாதிரி அவங்க ஜாலியாக சுற்றின்னு இருக்காங்க. அடிக்கடி கேமராங்க போகும்போது தர்ஷன் போக திரும்ப முடியுது, ரொம்ப ஹைட் ஆகிறாங்க போகலையே தெரில, பட் அது ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தர்ஷன் லாஸ்ட்லேயே, அப்புறம் இவங்க நல்லா இருக்காங்க யார், நம்ம உண்மையில எனக்கு ஃபாத்திமா பாபு பிடிச்சிருந்தது ஃபஸ்ட்டு. ஓகே, அவங்களுடைய த வே ஹவு ஹி யூனோ ஹேண்டில் திங்ஸ்லாம் சூப்பராக இருக்கும், நல்லா மெச்சூராக இருந்தது அவங்க பேசின விஷயம். நான் இந்த எபிசோட் பார்த்துட்டு இருக்கும்போதே பா நம்ம நல்லா மெச்சூராக ஹேண்டில் பண்ணுறாங்கப்பான்னு சொல்ல வரேன், டக்குன்னு கமல் சார் சொன்னார் உங்களை மாதிரி இவ்வளோ அழகாக மெச்சூராக ஹேண்டலைஸ் பண்ண முடியாது, ரொம்ப அழகாக இருக்குண்ணா. ஸோ அதுதான் உண்மையான ஒரு ஒரு கண்டெஸ்ட் ஒன்று ஒவ்வொருத்தும் சொல்லலாம். ஸோ இந்த சீசனில் வந்தவங்க எல்லாருமே சூப்பராக இருக்காங்க. இந்த மூணு பேர் ரொம்ப பிடிச்சது நம்ம அப்புறம் ஆஸ் இட் இஸ் சாண்டி நம்ம பிரதர் தான். ஸோ சாண்டி பிரதர் நல்லா பிடிக்கும், அவரு தான் அங்கே கொஞ்சம் பாவம், ஏதாவது கேப் கேப் கிடைக்கும் போது தனியாக வச்சு போய் எதனா காமெடி பண்ணுறாரு, இவனுங்கிட்ட காமெடி பண்ணால் வெறுப்பாக சொல்லி கத்தி ஓவலை பண்ணி விட்டுவானு சொல்லிட்டு பாத்ரூம் பக்கமாக அப்படியே ஸ்விம்மிங் பூல் கிட்டே போய் பண்ணிடுறாரு, எங்கெல்லாம் தனித்தனியாக போய் பண்ணிட்டு வந்துரு, அது வரைக்கும் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இங்கிட்டலாம் பண்ணால் மாட்டி பார்ப்பேன் மனுஷன். ஸோ இந்த நாலு பேர் ஃபீல் குட், ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எஸ் நீங்கள் வந்துட்டு எல்லாரும் கேட்குற இது தான், யுவர் அப்சர்வர், யுவர் அ டேலண்டட் பர்சன், அண்ட் எப்படி நீங்கள் வந்துட்டு கவனிச்சிருக்கீங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம். அது நீங்கள் வந்துட்டு கொடுத்துட்ருக்கீங்க, அண்டு பி மக்களை வந்துட்டு நீங்கள் என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க, இதே மாதிரி என்டர்டெயின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா ஃபார் கம்மிங் இயர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் பாயிண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிஹைண்ட் வுட்ஸ் வியூவர்ஸ்க்கு மறுபடியும் இந்த பாயிண்ட் ஒன்று ரிமெம்பர் பண்ண விரும்புகிறேன் நான், இது ஒரு பிக் பாஸ்ன்றது ஒரு ரியாலிட்டி ஷோ, அது ஒரு டெலிவிஷன் ஷோவை பாருங்கள், ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நீங்கள் ப்ரெஷர் ஏற்றிக்காதீங்க, அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோவை வழங்குவோர் சென்னை ரேஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் ஃபார் பேங்கிங் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ்.